இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் 41வது ஆட்டம் பெங்களூர் சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சில் இப்போ மோதிருந்த நியூசிலாந்து ஸ்ரீலங்கா அணி தற்போது இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் கடந்த ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருந்த இந்த வேர்ல்டு கப்பின் பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எதிர்பார்ப்புக்கு இன்னைக்கு இந்த ஆட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வேர்ல்டு கப் ஏற்கனவே நிச்சயமாக நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை இன்னும் வலுக்கும் விதமாக தற்போது இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த முக்கியமான மேட்ச்சில் இன்னைக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு ரொம்ப பெரிய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு கடைசியா ஒரு துளி மழை கூட பெங்களூர் சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பெய்யல. இதனால ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு விளையாண்ட நியூசிலாந்து அணி இலங்கை அணியின் பேட்ஸ்மேன்களை போட்டு போட்டு போட்டுன்னு ரொம்ப வேகமா இலங்கை அணியின் விக்கெட்டை நியூசிலாந்து அணியின் போலர்கள் எடுத்தாங்க. ஆனா சரியா 8 விக்கெட் வரைக்கும் நல்லா தான் விழுந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே பிளேயர் தீக்ஷனா அவர் கூட கேமிரா இவங்க இரண்டு பேர் மட்டுமே பந்துகள் வீணா ஆனாலும் பரவாயில்ல நாங்க விக்கெட்டை இழக்க மாட்டோம் அப்படின்னு நிதானமா பேட்டிங் பண்ணாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் சாமிரா அவர் அவுட் ஆக அதுக்கப்புறமா வந்த தில்ஷன் அவர் கூட சேர்ந்து தீக்ஷனா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 171 ரன் வரைக்கும் இலங்கை அணியின் ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்க இந்த ரொம்ப சாதாரணமான ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வந்த நியூசிலாந்து அணி பக்கம் கான்வே ரவீந்திரா இரண்டு பேருமே அதிரடியாக விளையாண்டாங்க. இதில் கான்வே 45 ரவீந்திரா 42 அடுத்து அடுத்துன்னு அவுட் ஆக கேன் வில்லியம்சன் அவரும் ஒரு 14 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனால் எடுக்க வேண்டிய டார்கெட் ரொம்பவே கம்மி பந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதால கடைசியாக ஒரு அசால்ட்டான சுலபமான வெற்றியை இந்த மேட்ச்ல இலங்கை அணியை வீழ்த்தி இப்போ அதிரடியாக 4வது இடத்த 10 புள்ளிகளோட நியூசிலாந்து அணி அவங்க இப்போ தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாகிஸ்தான் அணி அடுத்த ஆட்டம் இங்கிலாந்து அணியை அவங்க ரொம்ப பெரிய ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தினாலும் நியூசிலாந்து அணியை எட்டவே முடியாத அளவுக்கு அவ்வளவு ரன் ரேட் வித்தியாசத்தில் தான் இந்த மேட்ச்ல இப்போ நியூசிலாந்து அணி அவங்க ஜெயிச்சிருக்கிறதால இப்ப ஏறக்குறைய நம்ம இந்தியாவுக்கு எதிராக வர புதன்கிழமை செமிஃபைனல்ஸ் விளையாட போறது நியூசிலாந்து அணி அப்படிங்கிறது தான் இப்ப ஏறக்குறைய உறுதி ஆகியிருக்கு. அதே போல 2வது ஃபைனல்ஸ்ல கொல்கத்தா ஏடன் கார்டன்ல ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நியூசிலாந்து அணி நம்ம இந்திய அணிக்கு எதிராக இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனலில் வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு இப்போ ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நியூசிலாந்து அணி தற்போது தோல்வி முகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4 ஆட்டம் கழித்து இப்போ தான் அவங்க வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய அணியை அவங்க வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் மும்பை வான்சடே மைதானத்தில் நிச்சயமாக நியூசிலாந்து அணி நம்ம இந்தியாவை வீழ்த்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு கருதப்படுது. அதனால் நம்ம இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பில் இப்போ நியூசிலாந்து அணி செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வர்றது நிச்சயமா நம்ம இந்திய அணிக்கு இது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது. அந்த வகையில் நியூசிலாந்து அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக இப்போ ஏறக்குறைய செமிஃபைனலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.